ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பர்த்டே விஷஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போனோம்னா பாண்டோ ஃபால்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்கள். ஸோ அந்த ரூட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ போகும்போது விலாக் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஃபைனலாக இங்கே வந்து சார்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ எங்கே போனோம்னா சைன் தான். சைன்லேருந்து நான் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓ இவங்களாம் 9 மணிக்கு கிளம்பினாங்கல்ல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. 10:10 இந்த டைமில் எப்போ போய் அவங்க எப்போ போய் சேருவோம். சரி, எதாக இருந்தாலும் வீடியோவில் எல்லாமே வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபன்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் ரீச் ஆகிட்டோம். இன்னும் இங்கேருந்து அந்த சண்டே தான் மூணு ஸ்டேஷன் ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். வாஷ் அது வார்த்தா சிம்டம்ஸ் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏ ராய் ஃபன்லாம் கால்கர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வாட்டர் வாஷ் போகிறோம். என்ஜாய் செம்ம ஃபன் தான். ஸோ வீடியோ பார்த்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்து நிமிஷம் வந்துடுறோம். அடுத்தடுத்த வீடியோ வேணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார்கரில் இருக்கும். கார்கர் ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு சின்ன டனல் ஒன்று தெரியும். டனல்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா டனலை க்ராஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மலை ஒன்று இருக்கும். அந்த மலையில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ரோட் க்ராஸிங்காக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று தெரியும். இங்கே தெரியல தெரியல. வெள்ளம் பக்கத்தில் போய் எதாவது காமிங்க பாருங்க. ஸோ வழி பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த இதே வழியில் கண்டினியூ பண்ணால் அங்கே அந்த சைடில் தான் போய்கிட்டு இருக்கோம். சரி, இதே வழியை கண்டினியூ பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த அங்கே தெரியல ஃபால்ஸ் ஒன்று எனக்கு தெரியல. பட் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. கார்ட்டை ட்ரை பண்ணுறேன். அங்கே சின்னதாக ஒரு இது தெரியல, அதுதான் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வழிங்க எப்படிதான். ஸோ இப்போ அதான் சொல்கிறாங்க பாருங்க, பப்ளிக் அங்கே நிறைய போயிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து முன்னாடி போக கண்டினியூ பண்ணுறேன். ஏய் காய்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே போகணும். ஸோ ஒருவேளை மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். காய்ஸில் போது நம்ம ட்ரெக்கிங் கொண்டு வந்துருக்கலாமோ. போய் பாறையாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏம்பா பாருங்க காய்ஸ், பா முடியுதுடா, இல்லை காப்பாத்துங்கடா. காய்ஸ் ரொம்ப இதாக இருக்குது, ஆடியாக இருக்குது. வெளியே பாருங்கள் இப்படி தான் போகணும். நான் மேலே போய்ட்டு கண்டினியூ. காய்ஸ் வி காட் இட். கடைசியாக ஏதோ சாயிச்சா மாதிரி ஒரு வெறி. ஸோ காய்ஸ் ஃபால்ஸ் பாருங்க, மேலே மேலே போய்கிட்டே இருக்குது. நம்ம நம்ம இங்கேயே ஸ்டாப் ஆகிடும். இதுக்குமா இப்போ அவங்க மேலே போக முடியாது. காய்ஸ் ஸ்டாப் வியூ பாருங்க, செம்ம வியூ இது. ஸ்லோமோல போடலாம் பாருங்க. பார்த்துருக்கீங்க, நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ டோட்டலாக ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளிப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் கிளிப்பிங். ஸோ அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த ரெயின் டைமில் நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம் நினச்சோம். பட் இங்கே வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ செம்மையாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க, என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த ரெயினி டைமில் நிறைய இடத்துல இப்போ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரெயின் சீசனில் நிறைய மழை பெய்யுது. ஸோ தண்ணி ஜாஸ்தியாக வரதுனால
இப்போ ஃபைனலாக அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம். ஸோ இப்போ காலையில எல்லாம் சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட வந்ததுனால ஒரு மாதிரி கேராக இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வெளியங்காவது சாப்பிட கிடைக்கலாம் பார்த்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பும் போது வீடியோ போடுறேன். வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ வர்றதுக்கு அடுத்த வீடியோ பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்க சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏ காய்ஸ் இப்போ கிளம்பலான்ட்டு இருந்தோம். பசங்க வேறு இல்லை போக வேண்டாம், கொஞ்சம் கழிச்சு போங்கன்னு. சரி அதான் இவங்க விருப்ப தயாராக இருக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் நேரங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஸோ அதில் இங்கேருந்து இங்கே என்ன சார் இங்கே வந்து கிளம்பும் போது வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எங்கே நாங்கள் மேலேருந்து ஒரு 1.5 கிட்ட கீழே வந்தோம். ரெசிடென்ஸ் பண்ணுறதுக்கே 1 hour ஆகிட்டு. ஸோ இன்னுமே இங்கே வந்து கூட்டம்லாம் வந்துட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஆனால் மணி இப்போ 2:30 ஆகிட்டு. ஏன்னா இன்னுமே இங்கே பப்ளிக்காக வந்துட்டு தான் இருக்காங்க. இல்லை எதுவும் தெரில. ரெயின் சீசன்னால செம ஸ்பெஷல் போல். ஸோ அடுத்தது போகும்போது உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக அந்த இடத்துக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். சொல்லோ காய்ஸ், 3, 2, 1, பாய். ஸோ காய்ஸ் ஃபைனலாக அந்த இடத்தோட கிளம்பிட்டோம். ஸோ டேரக்ட் வெளியே தான். வெளியே போய்ட்டு என்ன கரெக்ட் சொல்லிட்டு பார்ப்போம். லெட்ஸ் கண்டினியூ. வாங்க ஃபைனலாக ஸ்டேஷன் இப்போ தான் வந்தோம். அங்கேருந்து கிளம்ப மணி இருந்துச்சா. ஸோ வெளியே தான் சாப்பிட கிடைக்குதான்னு பார்ப்போம் பார்த்தோம். ஸோ வெளியே ஒன்றுமே இல்லை. ஸோ அதான் இப்போ அங்கே தாராளி போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ ட்ரெயின் வரும்போது கண்டினியூ பண்ணுறேன்.
சரி காய்ஸ் ஃபைனலாக ட்ரெயினில் ஏறிட்டோம். ஸோ அந்த இடம் வந்து உண்மையிலே என்ஜாயபிளாக இருந்துச்சு. ஸோ காய்ஸ் ட்ரெயினில் ஏறிட்டோம், இருக்கோம் அடுத்த ஓ பக் கண்டினியூ பண்ணுறேன். சரி காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயின் வந்துட்டோம். ஸோ அடுத்து சாப்பிட ஏதோ ஒரு காய் பார்ப்போம், சரியாக போய் சாப்பிடுவோம் போவாங்க. அதே காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஓட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டு கிளம்பிட்டுதான். ஸோ போன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, யாருமே சாப்பிடல. ஸோ அதெல்லாம் வயிறு பிடிச்சி ரொம்ப, ஸோ அதெல்லாம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஸோ இப்போ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அதுமாரி அடுத்தடுத்த வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. பாய்.